ஓகே கைஸ், ஐம் பேக் வித் இன்னியர் வீடியோ. ஸோ ஒரு சம சர்ப்ரைஸான ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, லியோ ஆடியோலான்ஸ், ஸோ லியோ ஆடியோலான்ஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு. ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோஸ் நம்ம சேனலில் அந்த அப்டேட்டை பற்றி கொடுத்துருப்போம், லியோ ஆடியோலான்ஸை பற்றி. ஸோ எங்கே நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற அப்டேட் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ மொதல் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஸோ மதுரையில் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்டிகுலரான ஒரு பிளேஸில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வழக்கமாக தளபதி விஜயோட ஆடியோலான்ஸ்னாவே, தளபதி விஜய் அவர்களோட படம், எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே ஆடியோலான்ஸ் வந்து சென்னையில் தான் வைப்பாங்க, நேரு ஸ்டேடியமில். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து மதுரையில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, பட் நாட் ஸ்டேடியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேடியம்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25,000 பேர் தான் அட்டன் பண்ண முடியும், எவ்வளோ க்ரௌடு சேர்ந்தாலுமே. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக மதுரையில் மிகப்பெரிய கிரவுண்டை புக் பண்ணி பார்த்தீங்கன்னா, 40,000-50,000 ஃபேன்ஸ் கூடுற மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய கிரவுண்டை வந்து புக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எதுக்குன்னா, லியோ படத்தில் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம், மேகப்பட்ட பெரிய பெரிய கேஸ்டிங்ஸ் வந்துருக்காங்க. சஞ்சய் தத்தா இருக்கட்டும், அர்ஜுனாக இருக்கட்டும், மன்சூர் அலிகானா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும். ஸோ தனுஷ்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க, ஒருவேளை தனுஷ் அவர்களும் இருக்கலாம். ஸோ பெரிய பெரிய கேஸ்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்பார்க்காத அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த லியோ படத்தில் வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ வேற லெவலில் வரப்போகுதுன்னு சொல்லணும். ஸோ கமலஹாசன், உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவரோட வாய்ஸ் வந்து இந்த லியோ படத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அப்டேட்டில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ பெரிய பெரிய கேஸ்டிங்ஸ்லாம் வரனால பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய கூட்டம் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தளபதி வந்தாலே, ஒரு ஆள் வந்தாலே பயங்கர கூட்டமாக இருக்கும் அந்த ஒரு பகுதி. ஸோ இவங்கெல்லாம் இன்னி கொஞ்சம் கேஸ்டிங்ஸ்லாம் வரனால இன்னி கொஞ்சம் க்ரௌடு இருக்கும் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக ஒரு 40,000-50,000 ஃபேன்ஸ் கூடுற மாதிரி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கிரவுண்ட் வந்து புக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கான டிக்கெட்ஸ் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து வந்துடும், டிக்கெட் புக்கிங் வந்து ஆன்லைனில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, லியோ டீம் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ வேற லெவலான ஒரு அப்டேட் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஓப்பன் ஸ்பேஸுங்கும் போது எல்லாருமே போய் பார்க்கலாம், எல்லாருமே தளபதி விஜய் அவர்களை போய் பார்க்கலாம், கரெக்டா. ஸோ இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மதுரையில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா தளபதி விஜய் ஆடியோலன்ஸ் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் ஆடியோலன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸில் இருக்குன்னே சொல்லலாம். எந்த ஆடியோலன்ஸுங்க மிக பெருசாக வந்து பேசப்படுது சொல்லுங்க, எந்த யூடியூப் சேனலில் போட்டால் எவ்வளோ வியூஸ் போகுது சொல்லுங்க. அதிகபட்சம் தளபதி விஜய் ஆடியோலன்ஸ் தான் வேற லெவல் வைரலாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ தமிழ் சினிமாவில் இதுவரை பண்ணாத ஆடியோலான்ஸ் வந்து லியோ படத்துக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், லியோ டீமே முடிவு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு ஆடியோலான்ஸை வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ தமிழ் சினிமாவில் இதுவரை பண்ணாத, முன்னாடி சொன்ன மாதிரி தான், இதுவரை பண்ணாத ஒரு பிரம்மாண்ட ஆடியோலான்ஸை வந்து இந்த ஆடியோலான்ஸ் அமையும் அப்படிங்கிற மாதிரி வந்து லியோ டீம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப இன்னும் படம் ரிலீஸாக ஒரு 2-3 months தான் இருக்குது. 19 October படம் வந்து ரிலீஸ், லியோ படம். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு 2 months பிஃபோரே வந்து ஆடியோலான்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு 8 months கன்ஃபார்ம் வந்து லியோ ஆடியோலான்ஸ் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸோ லியோ ஆடியோலான்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ அவ்வளோதாங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.